நமஸ்காரம். நான் உங்கள் மகாருத்ரா. இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பௌர்ணமி. இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளில் நம்மளுடைய குருமார்களுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாகவும், நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்மளோட குருமார்களுக்கு வைக்கிற நாளாகவும் கருதப்படுது. இப்போ இந்த நாளில் நம்ம என்ன பிரார்த்தனையை நம்ம குருமார்களை வேண்டி அவங்களுக்கு நன்றி சொல்லி அவங்கள வணங்கி நம்ம பிரார்த்தனையை வைக்கிறோமோ, அந்த பிரார்த்தனை நமக்கு கண்டிப்பாக வாழ்விலே கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, பித்தளையோ இல்லாட்டி வேற ஏதாவது செம்போ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் நிலவை வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக நிலவை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு 10-15 நிமிஷம் நிலவை பார்த்து நோக்கி அமர்ந்து ஒரு 15 நிமிடம் நமக்கு வாழ்க்கையில் என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து குருவோட அருளால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வைங்க. ஒரு 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப பலன் தரும். முடியாதவங்க அந்த நில ஒளியை வந்து அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியில் பாருங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த தாம்பாளம் அந்த நில ஒளியிலேயே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீடு ஃபுல்லாக பரவும். ஆக்சுவலாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க அந்த 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லோருக்கும் குருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். நமஸ்காரம்.